Good evening, sir. Good evening, sir. Mr. Kosalram and Company agreement. When you pass the sign pending. If you tired, okay. Ready for you. Now like okay? Okay, good night, sir. Good night. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Sir, ready. Bhaiya, ghar chalo. Swapna, I am going to go to the house. You go to the house. I am chalo. Acha. Sing, sub, Ebola. Okay, sir. கட்டி தூக்கிட்டு வந்திருக்கானே ஏமா யாராவது தகராறு பண்ணியா காலேஜில எல்லா கேம்ஸ் நல்லா விளையாண்ட காலையிலேயே ஷீல்டு கொடுத்துட்டேன் இப்போ ஓடி புடிச்சு விளையாண்டு இந்த வயசான காலத்துல ஏமா என்ன சிரமப்படுத்துற நோ நோ என்ன விட்டுடு வேணா ப்ளீஸ் என்ன விட்டுடு நோ ப்ளீஸ் நோ வேண்டாம் மாணவியோட உயிரை காப்பாற்ற முடியாம போனதுக்காக நான் வருத்தப்படுறேன் கேவலம் இந்த 25,000 ரூபாயினால உங்க மகளோட இழப்பு ஈடுகட்ட முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் எனக்கு சில கடமைகள் இருக்குது இல்லையா வாங்க டாக்டர்
சகல மரியாதைகளோட உங்களை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்பட்டேன், சம்மதிக்கல. இப்படி சங்கடப்படுத்த வேண்டியதா போச்சு. அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உங்களுக்கு பிடிக்கலன்னா ஐயா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தருதா பத்தினி மாதிரி இதை உங்க புருஷங்கிட்ட போய் சொல்ல, இந்த உலகத்திலேயே அவ ஒருத்தந்தா பத்திரிக்கைக்கார மாதிரி இதை எழுத, அத ஜனங்க படிக்கிற அளவுக்கு விட நான் என்ன பைத்தியக்காரனா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் உங்களை கெடுக்க போறேன், நீங்க என்ன பண்ண போறீங்க? நேரம் உங்க புருஷன்கிட்ட போய் ஐயோ அத்தான் அந்த அயோக்கி என்னை கெடுத்துட்டான்னு அடுக்கு மொழியில அழப் போறீங்க. தன்மானம் உள்ள அந்த புருஷனும் என் பொஞ்சாரி இந்த எக்ஸ்டபிள்யூ ராமரத்தரை கெடுத்துட்டான்னு பத்திரிகையில நியூஸ் போட போறான். அத நாம் எல்லாரும் படிக்க போறோம். ஒரு உயிரை காப்பாத்த வேண்டிய டாக்டர் நீ, உயிரை அழிக்க ஆசைப்படலாமா? கொலை பண்றதெல்லாம் எங்க வேலைமா? கைய கீய கழிச்சிக்காம கத்தி கேள. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் அவரும் 5 வருஷமா உயிருக்கு உயிரா பழகிட்டு இருந்தோம் சார். ஒரு நாள் இவர் வீட்டுக்கு போயிருந்தேன், அன்னைக்குதான் எனக்கு இவர் கல்யாணம் விஷயமே தெரியும் சார். அன்னையில இருந்து இவரை மறக்கவும் முடியாம, இவரோட பழகவும் முடியாம எனக்குள்ள என்ன போராடிக்கிட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் இவரே வந்து என்ன மன்னிச்சிருக்கோக்கலாம், சொத்து காசுப்பட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்,
சத்தியமா எனக்கு அவளை பிடிக்கல. தெரியாதனமா சனியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அழுதார் சார். இன்னொரு பொண்ணு கழுத்துல இருக்க தாலி அறுத்து என் கழுத்துல கட்டிக்க என் மனசு சம்மதிக்கல சார். அதுக்காக அந்த அக்கா கொலை பண்ணுவாருன்னு நான் வேதனை பார்க்கவே இல்லை சார். அநியாயமா ஒரு கொலை பண்ணிட்டீங்களே, அநியாயம் அன்னைக்கா கொண்டுட்டீங்களே. தெரியாது மாப்ள அமக்க இன்ஜெக்ஷன் பாட்டில் கொண்டு சொன்னானே, அதுக்கு என்னடா வழி? ஆஸ்பத்திரியில கிடைக்கும் போட்டா. வெளியில இருந்திருந்தா வயிற்று வழின்னு வெளியில இருக்கிற ஆஸ்பத்திரி போயிருக்க முடியும். டேய், இந்த ஜெயிலில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு எப்படா போக முடியும்? டேய், இங்க எவ்வளவு மிஷின் இருக்கு, ஏதாவது ஒன்றுல கையை விட அவங்களே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவாங்க. சீக்கிரம் போங்க.